என்ன பத்தி பேசுமான்னு கேட்டு அதுக்கப்புறம் பேசுறீங்க, ரொம்ப நல்லா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் பாக்குறதுக்கு. என்னன்னா எல்லாருக்கும் தெரியும், ரெண்டு வருஷமா எல்லாருமே வேற ஒரு லைஃப் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம உண்மையிலே ரொம்ப பிளஸ்ட் நம்ம எல்லாருமே. ஏன்னா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இனிமே யாருக்குமே வரவே வரும். நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் லைஃப்ல. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை எதெல்லாம் ரொம்ப முக்கியம் நினைச்சிருந்தோமோ அது எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு கண்டு இந்த கொரோனா நமக்கு வந்து கிளியரா சொல்லிடுச்சு. ஒன்றே ஒன்றுதான் முக்கியம், ஜாலியா இருக்குது அதுதான். ஸோ இந்த டைம்ல கொரோனா பீக்ல இருக்க டைம்ல வந்து பதாம்பாபா சார் இதனால கதை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண வந்து ஸ்கிரீன் சீன் சார் சுந்தர் அவருக்காக தான் ஃபோன் பண்ணேன். அவர் தான் ப்ரொடியூசர். இது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து கதை கேட்டாங்க. கதை கேட்டு ஓகே சொல்லி உடனே எல்லாமே ஃபோனில் ரெடி பண்ணி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போகிற வரைக்கும் ப்ரொடியூசர் பார்க்கவே இல்லை. நீங்கள் போய் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் அவரை பற்றி ஏன் இப்போ நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து அவர் வந்து இன்றைக்கி பெரிய பில்டிங்கில் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கார், நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசணும்னு சொன்னார். அவரோட கெரியர் எப்படி ஆரம்பித்தார், ஸ்க்ராட்ச்லேருந்து ரோட்லேருந்து எப்படி வந்து, அந்த ரெஸ்பெக்ட் தான் சுந்தர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு. இது வந்து எல்லாரையும் பற்றி பேசணும், அதனால தான் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அப்போ நம்ம கொஞ்சம் ஜாலியாக தான் பேசலாம் 2 மினிட்ஸில். சித்தார்த், சித்தார்த்தோட இன்புட்ஸ் ஸ்டார்டிங் வந்து இந்த எண்டு வெளியில் வர வரைக்கும் நீங்கள் சித்தார்த், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் ஒரு ப்ராஜெக்டில் காட்டுறது வந்து மீன் அமேசிங். அண்ட் ஐ ஹோப் இன் டூ ஒன் டேஸ் இன் ஃபியூச்சர். அண்ட் கிரண் அண்ட் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எங்கள் எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறேன். இன்றைக்கே 10 ஃபோன் பண்ணிட்டாலும் 3 மணிக்கு வாங்க, 3 மணிக்கு வாங்க, நானே வந்துட்டேன் அதுக்கப்புறம். ஸோ என்ன போதும் அப்படின்னு போகுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர டெடிக்கேட்டடான ஒரு ப்ரொடக்ஷன் டீமால். ஸோ ஓகே, இப்போ நம்ம இங்கே வரும் கேமராமேன் சார், இவர் வந்து உண்மையிலே நிச்சயமாக ரொம்ப திறமையான ஒருத்தர். இவருக்கு தான் லைஃப் நிறைய கற்றுக்கிட்டேன். என்ன மாதிரி சுச்சுவேஷன் தான் சரி, மூஞ்சி அப்படியே வச்சுக்கணும்டா அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒருவேளை இப்படிதான் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வந்து அவர் ஐடியாவே அதுதான் அப்படின்ட்டு அது லாஸ்ட் இதுதான் என்கிட்ட சொன்னார். அதெல்லாம் ஒரு பிளான் இருக்கு சார். உண்மையிலேயே அந்த ஒர்க் தட் யூ இந்த படத்தில் நீங்கள் பண்ணது, அந்த பேஷண்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அமேசிங். அந்த மியூசிக் டைரக்டர் தான் செகண்ட் டைம் அவர் மீட் பண்ணுறேன். அந்த சாங் இஸ் சூப்பர். அந்த ஒன்று நீங்கள் போக வேண்டிய இடம் நிறையா இருக்கு. விஷ் ஆல் தி பெஸ்ட் சார். அருண் சார் வணக்கம் சார். நாங்கள் வந்து ஷூட்டிங்கில் தான் நிறையா பேச ஆரம்பித்தோம். அவருடைய ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கே டைரக்டர் ஆக்டர் நல்லா சொல்லிடுறேன். இது ஆனந்தராஜ் சார் சொன்னால் நானும் ஒன்று நினச்சா அதை டூவே பேச சொல்கிறேன். ஆக்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தெரிஞ்சவங்களாம் ஆக்டர் ஆகிடலாம் இல்லைனா, ஆனால் டைரக்ட் ஆகிறது மட்டும் வாய்ப்பே கிடையாது. திறமை இருந்தால் மட்டும்தான் டைரக்ட் ஆக முடியும். டைரக்ட் ஆகிறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ மேபி அவங்க நினச்சிடலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஈஸியாக நடிச்சிடலாமே நினச்சிடலாம். மற்றபடி டைரக்டர்ஸ் ஆர் த ரியல் ஹீரோஸ் ஆல்வேஸ். அவங்க தான் வந்து உண்மை. அண்ட் அவர்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ராம்பாபா சார் அப்புறம் வரேன். நீங்கள் எப்படி என்ன பண்ணீங்களோ அந்த மாதிரியே இருக்கு உங்களுக்கு. நிக்கி கல்யாணி மாதிரி ஒரு டெடிக்கேட் ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்க்கவே மாதிரி. அது வந்து ராம்பாபா சார் சொன்னார் எந்த அளவுக்குன்னா, ஒரு ஒரு சீனில் வந்து அவங்க ஒரு டெட் பாடியாக இருக்கணும். டெட் பாடியாக இருக்கும்போது டெட் பாடிக்கு டவுட் கேட்குறாங்க, என்னெல்லாம் பண்ணும், என்னெல்லாம் நடக்குது இங்கே. ஒரு சீரியஸான மாட்டே ஒரு ஜாலியான மாட்ட சொல்லிடுறேன், கோச்சிங் தான் போயிடாதீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீரியஸான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஜோக்ஸ் அப்பா உண்மையிலேயே வந்து அவங்க ஒரு சீன் நடிச்சாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சீன் என்ன, இந்த சீனோட லீட் என்ன, இது இங்கே எங்கே போகுது, அவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டு தான் பண்ணுவாங்க. அது நானே சம்டைம்ஸ் கேட்க மாட்டேன். உண்மையிலேயே அந்த டெடிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் யுவர் ஹேண்ட்லிங் இல்லை, இது சீரியஸாக சொல்லுவேன். இதுதான் நான் வந்து ரைட்டில் எடுத்துக்கிற சீரியஸ் லெஃப்ட் எடுத்து நான் சொல்லுவேன். இல்லை உண்மையிலே சொல்லுவேன். இருந்தாலும் டெட் பாடியாக இருக்கும்போது டவுட் கேட்டது. அண்ட் ஆனந்தராஜ் சார், அவர் எப்படின்னா அவருக்கு தெரியாத டாப்பிக்கே கிடையவே கிடையாது. நீ எது வேணா பேசலாம், உலகத்தை பத்தி எது வேணா பேசலாம், எல்லாத்தையும் பேசுவாரு. ஆனா ஆக்சன்னா போய் நடிச்சு வந்துறாரு. நம்ம இது பேசும்போது நம்ம வந்து லாஸ்டா அவர் என்ன சொன்னாலும் நம்ம நடந்து வச்சிருப்போம். அது மாதிரி ஒரு ஆள் அவரு. நம்ம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அண்ட் சார், வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். மைஸ் ஆகும் சார். உண்மையிலே அவர் மாதிரி சில மனிதர்கள்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல ஒருத்தர் அவரு. ஏன்னா
சம்பாதிக்கிற பணத்தை தாண்டி நிறைய பேர்கிட்ட எப்படியாவது பேசி கடன்லாம் வாங்கி கூட நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு மனுஷர் அவர். இவர் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எக்கச்சக்க சிவன் கோயிலுக்கும் நிறைய கோயிலுக்கும் அவர் பண்ற நன்கொடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்லுங்க சார், ரெஸ்பெக்ட் ஃபார் யூ, அதுதான் சார் மற்ற எல்லா செகண்டரி. அஞ்சு நிமிஷம் பேசினா பத்து ரூபா வேணும் நம்ம செய்யாரு, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நீங்க? அதனாலதான் அந்த கேரக்டர் சார் தூக்கத்தான் நினைக்கிறேன். நம்ம சாமியெல்லாம் ஒன்று வந்து தகரா. ஆமா, அதுமாதிரியா சார் நீங்க சொன்னீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலான்ட்டு. உண்மையிலே நீங்க சொன்னது நான் ஆப்போசிட்டா சொல்றேன். ஒருவேளை நீங்க டைரக்ஷன் ரொம்ப பிஸியா இருந்தீங்க, நல்ல ஆர்டிஸ்ட் நாங்க மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நீங்க ஆர்டிஸ்டா வந்தது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த ஒரு விஷயம் சொன்னா எப்படி டெவலப் பண்ணி எவ்வளவு தெளிவா பண்ணணும் அப்படின்றது வந்து அவர் ஒரு ஃபிளேயர் நேச்சுரலா வர ஒரு டேலண்ட் அவருக்கு. ஐ ஹோப் நிறைய மூவிஸ் இந்த ஃபியூச்சர். தேங்க்யூ சார். நம்மளே சேர்ந்து கூட ஒர்க் பண்ணுவோம். அந்த இப்போ நம்ம டைரக்டர் பத்தி பேசுறோம். அவர் என்ன சொன்னாரு கிளியரா, இப்ப இதான் டைம் என்னதான் இங்க இருக்கிறவெல்லாம் இடியட்டா, அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான். ஆனா பாருங்க இந்த யார் பேர் போட்டு இடியட் பண்ணுது, என் பேர் போட்டுருக்காங்க ராம்பாலா இடியட் தானே போட்டிருக்கேன். பிலிம் தான் யாரும் பாக்குறது சார், பேர் தான் தரப்பாங்க. சோ இல்ல இருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கேப்டன் வந்து நல்லா இருந்தா அந்த டீம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இங்க கேப்டன் தான் இருக்கிறதுலே பெரிய இடியட், நீங்க அவருடைய ஸ்கூல் அவரு அங்க இருந்து வரும்போது அவங்க நேச்சுரலா ஒன் பண்ணுவாங்க தெரியுமா, அது வந்து ரொம்ப நாளாவே நம்ம யாருமே பார்க்கவே இல்லை. அது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன், சார் இந்த இடமே எம்டியா இருக்கு, இன்னும் இடியட் இருக்கு, மென்டல் இருக்கு, லூஸ் இருக்கு, நிறைய இருக்கு, எல்லா டைட்டிலும் நீங்க நல்லா பண்ணி அது எல்லாத்துலயும் ராம்பாலா அப்படின்னு போட்டு அந்த நல்ல பேரை நீங்க வாங்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கு சார். சார் இல்ல பெருமா, உண்மையிலே இந்த நிறைய கைத்தட்டி சிரிச்சதா தெரியுமா? இப்ப நான் சொல்றதுக்கு அவரை பத்தி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் நல்லா தெரியும். அங்க பாருங்க சிரிப்பு எல்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்க. என்னன்னா வந்து எப்படிப்பட்ட அசிஸ்டன்ட் ஒரு டைரக்டர் வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பாத்துட்டேன். எப்படிதான் வச்சுக்கூடாதுன்னு பார்த்து தொடர்ந்து இந்த படம் இவரே டயர்டா கொண்டு உட்காரு. ரெண்டு பேர் வருவாங்க, ராஜ் பாண்டியன் ராஜ். என்ன சார் உட்காந்துட்டீங்க, உட்காந்து யார் பண்றது சொன்னாரு என்னன்னா சரி இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு. ஏன்னா தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னாரு. அது எந்த தைரியத்துல அவர் வந்து அதை சொன்னாருன்னு தெரியல. ஆனா நீங்க எந்த தைரியமா எந்த தைரியம் எங்க மேல வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த படம் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. உண்மையிலேயே இது ஒரு இது ஃபர்ஸ்ட் பே படம் அது என் லைஃப்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒரு 7-8 வருஷமாவே நிறைய ஹாரர் காமெடி நிறைய ஒரு 5-6 ஸ்டோரி சுத்தினது. அதுல நானும் நிறைய கதை கேட்டு நைட்லாம் தூங்காத நாள்லாம் உண்டு. ஆனா இந்த படம் ஒத்துக்கின்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாமா சார், அது என்னன்னா ஒரு பேய் எப்படிதான் பயமுத்தும், இருட்டுல பயமுத்தும், அப்புறம் வந்து சவுண்ட்ல பயமுத்தும், இது ரெண்டு சென்ஸுமே இல்லாத ஒருத்தன் ஹீரோவா இருந்தா எப்படி இருக்கும், மென்டல் ஹீரோவா இருந்தா எப்படி இருக்குன்றதுதான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு நாட்டு. அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ பேசிக்கா இதுல இருந்து எங்க படத்தோட முக்கியமான ஸ்டோரியை நான் வந்து சொல்லிட்டேன் எங்க டைரக்டருக்கு கேட்டுதான். சோ அது சீக்ரெட் வெளில போயிடுச்சு, நான் இந்த படத்தை மட்டும் அமைச்சிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நிஷில் சார் தேங்க்யூ சோ மச். ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்க பாத்துட்டு இருக்கோம், கடைசி லாஸ்ட் 2 இயர்ஸா பார்க்க முடியல, திரும்பி பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இவர் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், எல்லா வேலையுமே இவரே பண்றாரு, தண்ணி வைக்கிறது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். அண்ட் ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட், ஏன்னா இந்த போட்டோ தான் நிச்சயமா வரும் எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னும் நல்லா வந்துருக்கு, இதுதான் தன்மையெல்லாம் இருக்கப்படுது. தேங்க்யூ. அண்ட் ரெண்டாவது பாய்
லவ்லி ஹஸ் ரைட், தேங்க்யூ சோ மச். ஏன்னா அவ்வளோ டெடிக்கேட்டடாக இவங்க எல்லாரும் குரூப்பில் ஒன்று வச்சு நாளைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க்கர். தேங்க்யூ சோ மச் ஃபார் சப்போர்ட் ரியல் பை. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜ், ராஜ் பாண்டியன், ராஜேந்திரை, அப்புறம் வந்து டேனி, மிக்கி, ஸ்டீபா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் பேர்லாம் சொல்லிட்டேன், சப்போஸ் நான் கொஞ்சம் டைம் எடுத்து மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப நாள் கேட்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும். அதனால தான் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட், இந்த ப்ரெஸ் மீட்டை தாண்டி, இது ஒரு படம், இதெல்லாம் தாண்டி உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், தேங்க்யூ.